வணக்க மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போறியா அப்படின்னா, எங்கள் மீனவர்களுக்கான ஒரு வீர விளையாட்டு. அதாவது இந்த பாய்மர படகு போட்டி தான் எங்கள் மீனவர்களுக்காக ஒரு வீர விளையாட்டு. இந்த வீர விளையாட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்ஜின் கிடையாது, அதாவது ரேஸ், போட் ரேஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறியா பாருங்கள், எல்லாருமே வந்து ஒரு இந்த படகோட வடிவம் வந்து ஒரு கத்தி கப்பல் வடிவத்தில் இருக்குது பாருங்கள். இது நிறையா பேருக்கு, அதாவது இந்த சிட்டியில் உள்ளவங்களுக்கெல்லாம், நம்ம எங்கள் மீனவர்களின் வீர விளையாட்டு என்ன அப்படின்னு முன்னெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம சேனலில் அதிகமாக இந்த வீடியோ போட போட இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அதிகமாக வந்து இன்ஜின், இதில் வந்து இந்த பாய்மர படகு போட்டில் வந்து இன்ஜின் யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக, அதுதான் ஒன்று. இதில் வேறு என்னென்னலாம் இதில் வந்து சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 நபர், ஒரு படகுக்கு 6 நபர் மட்டுமே. அதாவது இந்த படகு வந்து இப்போ இந்த கடலுக்குள்ளே வந்து கௌரவம் செய்யும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜெயிச்சு வர்றவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த வர்ற படகு தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் மோர்பண்ணை சாரதி அப்படின்னு அவங்களுடைய படகு தான் இந்த படகு. இந்த படகு தான் இப்போ இந்த நடந்து முடிந்த படகு போட்டியில் முதல் பரிசை வென்றெடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படகு போட்டி வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து ஒரு 1:30-2 மணிக்கெலாம் இந்த படகு போட்டி ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஊர்கள்லையுமே இதே மாதிரி தான் தொடங்குவாங்க. 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே தொடங்குவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற டைம் வந்து 12 மணி கொடுப்பாங்க. அந்த படகுகளை வந்து வரிசையாக நுப்பாட்டி வச்சு அதில் சோதனை பண்ணுவாங்க, வேறு எதுவும் மண் மூட்டைகள் இருக்கா அப்படின்னு. ஒரு சில படகு போட்டியில் வேறு ஏதாச்சும் ஒரு ஊர்களில் வைக்கும் போது அதில் வந்து மண் மூட்டை அலோடு கொடுப்பாங்க, 1 மூட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு சில ஊர்களில் வந்து இப்போ கொடுக்கறது கிடையாது. வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படகு வந்து நம்ம தொண்டி புதுக்குடியை சேர்ந்த படகு தான், இளஞ்சியம் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய படகு. இந்த படகு ரொம்ப ஒரு ஃபேமஸான படகு தான். பல தடவை இந்த படகுமே முதல் பரிசை வென்றெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை வந்து இந்த படகு வந்து பரிசுக்குள்ளே வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம மோர்பண்ணையை சேர்ந்த படகு தான். இந்த படகு போட்டியில் கலந்துக்கிறதா இருந்தால் என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த படகோட வந்து லைசன்ஸ் தேவை முக்கியமாக. அப்புறம் வந்து அந்த 6 நபர்கள் கடந்துக்கிறவங்களுடைய அந்த கடலுக்கு போகிற ஐடிங் கார்டு, அந்த ஐடிங் கார்டு ஒப்படைச்சிடணும். அப்புறம் வந்து ஆதார் கார்டு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த உடல்நிலை பரிசோதிக்கப்பாங்க டாக்டர்களில் வச்சு. அப்புறம் அவங்களுக்கு உடலுக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வேற ஆளை சேர்க்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதுக்கு மொத்தம் வந்து வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடப்பலகை, அப்புறம் ஒரு சுக்கா, ஒரு பாய். பாயினா இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள் துணி, அதை வந்து நாங்கள் வந்து பாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வேறு மண் மூட்டையெல்லாம் அளவுடு கிடையாது. இதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா, இது நுழைவு கட்டணம். இந்த படகு போட்டில் கலந்துக்கிறதுக்கு முக்கியமாக வந்து நுழைவு கட்டணம் கட்டணும். அது எவ்வளோ கட்டணம் அப்படின்னா, எல்லா ஊர்களையுமே வந்து 3001 ரூபா கட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த முள்ளிமனையில் இப்போ தான் முதல்ல வந்து படகு போட்டி வச்சுருக்காங்க. அதனால் இந்த முள்ளிமனை கிராமத்துக்கே மிகப்பெரிய பெருமைகளை தேடி கொடுத்துருக்காங்க. இந்த படகு போட்டி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, வச்சாங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுக்கும். அப்புறம் வந்து அந்த ஊருக்குமே மிகப்பெரிய பெருமை. அன்றைக்கி நம்ம படகு போட்டிக்கு போனோம்டா முள்ளிமனைக்கு, நல்லா ஓடுச்சுடா படகு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அங்கே உள்ள இளைஞர்கள், பெரிய ஆளுகள், அப்புறம் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாருமே, வெளியூர்கள்லேருந்து எல்லாருமே பேசப்படுற ஒரு வார்த்தை தான் அந்த முள்ளிமனை கிராமம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த படகு போட்டி வைக்கிறாங்க. அந்த ஊருக்கே மிகப்பெரிய பெருமை. இனி வரக்கூடிய காலங்களில் அடிக்கடி இந்த ஊர்களில் வந்து படகு போட்டி வைக்கணும் அப்படின்னு நம்ம மீனவன் காட்சி டீம் சார்பாக கேட்டுக்கிறோம். அப்புறம் என்ன அப்படின்னா, இதில் முக்கியமாக நுழைவு கட்டணம், இவங்க முதல் தடவை வச்சதுனால 2000 ரூபா மட்டும்தான் இதுக்கு வந்து கட்டணமும் கட்ட சொன்னாங்க. மிச்சம் எல்லா ஊர்களையுமே 3000 ரூபா கட்ட சொல்லியிருப்பாங்க, அதான் வழக்கம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எல்லா ஊர்களிலையுமே இந்த பாய்மர படகு போட்டி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்ன நம்ம 3 மாவட்டங்களில் மட்டும்தான் வச்சோம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதிகமாக இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த படகு போட்டியை வந்து நம்ம எடுத்து எடுத்து போட்டதுனால, அப்புறம் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டதுனால அவங்களும் இந்த வீடியோவை போட பார்த்துட்டு மற்ற ஊர்களில், அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டம், இந்த தூத்துக்குடி மாவட்டம், இந்த மாதிரி ஊர்களில் எல்லாம், இப்போ இந்த திருச்செந்தூர் இந்த மாதிரி, இப்போ எல்லா ஊர்கள்லையுமே வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து இந்த பாய்மர படகு போட்டி வந்து இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம மீனவர்களுடைய ஒரு வீர விளையாட்டு அப்படின்னா இந்த பாய்மர படகு போட்டி தான். அப்படின்னும் போது இப்போ எல்லா ஊர்களையுமே வந்து அதே 50,000 ரூபா நுழைவு கட்டணம், அதாவது அந்த முதல் பரிசு 50,000 வைக்க சொல்லி இப்போ எல்லா ஊர்லேயுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதனால் வந்து இனி வருங்காலங்களில் இனி எல்லா ஊர்களிலுமே வந்து இந்த பாய்மர படகு போட்டி வந்து நடக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய வேண்டுகோள். இப்போ பாருங்கள், முதலாவதாக அதாவது இதான் நம்ம எல்லை, நம்ம சுமார் கரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அளவில் ஒரு எல்கை படகு போட்டிருப்பாங்க, அந்த படகை சுற்றிட்டு வரவங்க தான் முதல் பரிசு. இதை யார் சுற்றிட்டு வர்றா அப்படின்னா நம்ம மோர்பண்ணை சேர்ந்த சாரதி என்பவருடைய படகு தான். இதுக்கு முன்னே இந்த படகு இரண்டு முதல் பரிசுகளை வென்று எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பெருமைகளையுமே அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு, எல்லாத்துக்குமே தேடி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள வீரர்களும் ரொம்ப ஒரு சிறந்த வீரர்கள் தான் பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே எல்லா படகுகளையுமே உள்ள ஒரு சிறந்த வீரர்கள் தான். அதை யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு திறமை வாய்ந்தது தான். இந்த வர்றது யார் அப்படின்னா நம்ம தொண்டி புதுக்குடி ஆர்வி ரத்னவேல் சிகாடா அப்படின்னு சொல்கிறவங்கள, இந்த படகுக்காரங்கள தெரியாதவங்கள இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த படகுமே தொடர்ந்து 7 பரிசை முதல் பரிசை வென்றெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தொண்டி அப்படின்னு சொன்னாலே ஆர்வி ரத்னவேலுன்னு தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனவங்க அப்பையிலேருந்தே இப்போ ஓஎஸ்எம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு முன்னணியில் வந்து கொக்கு போட்டு தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து கொக்கு போட்டு பந்தயம் ஓஎஸ்எம் போட்டு எல்லாம் மொத்தமாக கலந்து வைப்பாங்க. அதில் வந்து இந்த ரத்னவேலுன்ற படகு தான் அப்பையிலேருந்து தொடர்ந்து பல சாதனைகளை முறியடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து 2ம் பரிசை வந்து வென்றெடுத்திருக்காங்க. அதே மாதிரி எல்கை படகுமே சரி, நம்ம எல்லையில் வந்து 2வதாக மாறியிருக்காங்க. அதே மாதிரி 2வதாகவே கரையை சேர்ந்து வந்துட்டாங்க. அடுத்து 3ம் பரிசு 4ம் பரிசு, நம்ம 3ம் பரிசை வந்து யார் எடுத்தது அப்படின்னா நம்ம தொண்டிக்கு அருகாமையில் உள்ள நம்முதாலை கிராமத்தில் சேர்ந்த 6 படை அவங்க தான் வந்து இந்த 3ம் பரிசையுமே வென்றெடுத்திருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வர்றது யார் அப்படின்னா நம்ம தொண்டி புதுக்குடியை சேர்ந்த 4வது வார்டு கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் அவருடைய படகு தான் இந்த சிகப்பு கலர் படகு இந்த போது பாருங்கள். அப்புறம் 5ம் பரிசுமே நம்ம தொண்டி புதுக்குடி கேடிஎஸ் தர்மராஜ் அவருடைய படகு தான். அப்புறம் இந்த பின்னாடி போது பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி 6 படை படகு இந்த படகு தான் வந்து 3ம் பரிசை வென்ற எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க மாறினது என்னவோ கரெக்டாக வந்து 5வது தான் மாறியிருக்காங்க, ஆனால் 3வதாக வந்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த வீரர்கள் தான் இந்த நம்ம தொண்டிக்கு அருகாமையில் உள்ள நம்புதாலை கிராமத்தில் உள்ள வீரர்கள்லாம். இவங்களுமே வந்து முதல் பரிசு எடுத்திருக்காங்க. முதல் பரிசு அப்புறம் 2ம் பரிசு 3ம் பரிசு எடுத்திருக்காங்க. நம்ம சாரதியோட படகு வந்து இப்போ கரையை நோக்கி போயிட்டு நல்லா சீறி பாஞ்சி போயிட்டு இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து இந்த கிராமத்துக்கே மிகப்பெரிய, அது மாதிரி இந்த படகுக்கு வந்து பல ரசிகர் பட்டாளமே இருக்குது. அதாவது எந்தெந்த படகுலாம் முதல் பரிசு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படகுக்கு அந்த ஊர்களில் பல ரசிகர் பட்டாளமே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக பாருங்கள், அந்த அண்ணன் ஒரு அண்ணன் நம்மளுடைய தெரிஞ்ச அண்ணன் தான், அவங்களாம் கை காமிக்கிறாங்க. ஏன்னா இந்த படகுக்கு வந்து இப்போ வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. கரையை போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கும். நம்மளுடைய மீனவன் கார்த்தி படகை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து இந்த நம்ம மக்களுக்கெல்லாம் இந்த வீடியோ காட்டணுமே அப்படின்றதுக்காக ஒரு 2000 ரூபாய்க்கு நம்ம டீசல் போட்டுமே இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் நம்ம கை கடுக்க நம்ம அந்த இன்ஜின் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு காண்டி போனோம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட்டை தருவியே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவை தரணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன். இது யாருடைய படகுனா நம்ம ரத்னவேல் தான் அவளுடைய படகு. இந்த தடவை 2வது பரிசு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னணியில் நம்ம கோட்டப்பட்டினம் புதுக்குடியில் நடந்ததுலேயுமே 2ம் பரிசை தான் வென்றெடுத்திருக்காங்க. அது மாதிரி அங்கே நம்ம கோட்டப்பட்டினம் புதுக்குடியிலையுமே சாரதி அவங்களுமே வந்து முதல் பரிசு தான் வென்றெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதில் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம். இன்றைக்கி சாரதி எடுப்பாங்க முதல் பரிசு, நாளைக்கு ரத்னவேல் எடுப்பாங்க, நாலு மறுநாள் நம்புதால் எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி படகு போட்டியில் தொடர்ந்து நம்ம தான் எடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல சிறந்த வீரர்கள் தான். அதில் உள்ள அந்த ஓடுஞ்சாமா, அதாவது இந்த பாய், இந்த மரம், பருமை, எல்லாருமே வந்து நல்ல திறமையாக இருந்தால் எல்லா வீரர்களுமே நல்ல ஒரு சிறந்த வீரர்கள் தான். நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. இந்த படகு போட்டின்னு வந்துருச்சுன்னா எங்கள் மீனவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு முன்னே வந்து அந்த படகை வந்து நல்ல ஒரு ஆயத்தமாக வச்சுக்கிடுவாங்க. அதாவது வெள்ளோட்டம், அதாவது இப்போ நம்ம கார் வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுப்போம். அந்த மாதிரி எங்கள் மீனவர்கள்லாம் வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிடுவாங்க. படகை ஒரு 3-4 நாளைக்கு முன்னே நல்லா அந்த படகை ஓடி ஓடி நல்லா ஓடுதா, இல்லை சுக்கா எதுவும் கேட்குதா கேட்கலையா, அந்த கடப்பலகாயெல்லாம் கேட்குதா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பயங்கர ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், எல்கை கோட்டுக்குள்ளே கரையை வந்து தொட்டுட்டாங்க நம்ம மோர்பண்ணை சாரதி அவங்க. 2வதாக யார் வர்றது அப்படின்னா நம்ம தொண்டி புதுக்குடியை சேர்ந்த ஆர்வி ரத்னவேல் அவங்க தான் வந்து 2வதாகவும் 2ம் பரிசை வந்து தொட வர்றாங்க. இன்னும் வரல, ஆனால் அவருடைய படகு என்னன்னா இந்த பருமல் அந்த நிலத்தில் குத்தி அந்த சுக்கானும் அந்த நிலத்தில் பொறுத்துக்கிருச்சு. அதனால் இன்னும் அவங்க 2வதாக உள்ளே வரல. இந்த கொடியை விட்டு வெளியில் போயிருச்சு அப்படின்னா அந்த படகு சேர்க்கப்படாது. அடுத்து வர்றதாகத்தான் 3வதாக வர்றதாகத்தான் 2ம் பரிசை அறிவிப்பாங்க. இது வந்து எல்லா ஊர்களிலையுமே உள்ளது தான். அந்த கொடிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் பரிசு, கொடியை விட்டு வெளியில் போயிருச்சு அப்படின்னா பரிசு கிடையாது. 3வதாக வர்றது நம்ம 6 படை நம்புதாலையை சேர்ந்த 6 படை தான் 3ம் பரிசை தொட வர்றாங்க. ஆனால் எல்லையில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து 5வது 6வது வந்தாங்க. ஆனால் அவ்வளோ பேரையும் அடித்து ஓவர் டிராக் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் 3வதாக. கண்டிப்பாக வந்து நம்ம தொண்டிக்கு அருகாமையில் உள்ள நம்புதாலை கிராமத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஊருக்குமே மிகப்பெரிய பெருமை. இந்த படகுக்கு பல ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அதாவது அந்தந்த ஊர்களில் அந்தந்த பரிசு எடுக்கிற படகுகளுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம மீனோன் காதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் அந்த பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரது நம்ம தொண்டி புதுக்குடி சேர்ந்த 4வது வார்டு கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் அவங்களுடைய படகு தான். அந்த அவங்களுமே எல்லைக்கு போயிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள். இவங்க வந்து 4ஆம் பரிசு எடுத்திருக்காங்க. இந்த படகுமே பல தடவை 3ஆம் பரிசு 2ஆம் பரிசுலாம் வென்றெடுத்திருக்காங்க. அடுத்து வர்றது 5ஆம் பரிசு நம்ம தொண்டி புதுக்குடி கேடிஎஸ் தர்மராஜ் அவங்களுடைய படகு தான். இந்த படகு வந்து 5ஆம் பரிசை வென்றெடுத்திருக்காங்க. இந்த படகு இப்போ தான் முதல் தடவை வந்து பரிசு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னால் பரிசு எடுத்துச்சா எடுக்கலையா அப்படின்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வந்திருக்க படகு யாருடைய படகு அப்படின்னா நம்ம மோர்பண்ணையை சேர்ந்த ஈஸ்வரன் அவருடைய படகு தான். இந்த படகு வந்து 6ஆம் பரிசை வந்து வென்றெடுத்திருக்காங்க. இந்த படகுமே நிறையா ஊர்களில் வந்து 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு அப்படி 4ஆம் பரிசுலாம் எடுத்திருக்காங்க. இந்த வாட்டி 6ஆவது பரிசை எடுத்திருக்காங்க. நம்ம அவங்களுடைய பக்கத்து கிராமம் மேலூர் கீழூர் முள்ளிமனை கிராமத்திலே எடுத்திருக்காங்க. அடுத்து 7ஆவது பரிசு எடுத்திருக்காங்க பாருங்கள். இவங்களுமே நம்ம தொண்டி புதுக்குடியை சேர்ந்த படகு தான். மொத்தம் இந்த பாய்மர படகு போட்டில் 8 பரிசோ 9 பரிசோ வச்சுருந்துருக்காங்க. அடுத்ததாக வர்றது நம்ம தில்லை நடராஜன். இவங்க வந்து பல தடவை முதல் பரிசு எடுத்திருக்காங்க, 2ஆம் பரிசு 3ஆம் பரிசுலாம் எடுத்திருக்காங்க. இந்த படகை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸான படகு தான் இந்த படகுமே. இந்த இதுலேயுமே உள்ள வீரர்கள்லாம் சிறந்த வீரர்கள் தான். அடுத்து நம்ம முதல் பரிசு 2ஆம் பரிசுக்கான கப்பு, அதாவது முக்கியமானதே இந்த கப்பு தான். பல கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த கப்பை வந்து ஒரு மேடையில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னையில் வாங்க முடியாது. அதை வந்து இந்த மாதிரி பாய்மர படகு போட்டில் ஜெயிச்சு தான் வாங்கணும், அப்படின்னு தான் இருந்தால் தான் அதான் எங்கள் வீரர்களுக்குள்ள உள்ள அழகு. இது வந்து நம்ம முதல் பரிசை வென்றெடுத்தவங்க பாருங்கள். நம்ம மோர்பண்ணை சாரதி அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது பாருங்கள். அவங்களுடைய அதிகமாக வந்து இளைஞர்களோட ரசிகர்கள் தான் அதிகம். அதுவும் இல்லாமல் இந்த படகு அவங்க ஊருக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அந்த ஊரே வந்து இந்த படகை வந்து அந்த மக்கள்லாம் ஆர்த்தி எடுத்து ரொம்ப ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஊருக்கே மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், இதான் அவங்க எடுத்த முதல் பரிசு அந்த கப்பை கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னே அவங்க 2 தடவை முதல் பரிசு எடுத்திருக்காங்க, பல தடவை பல சாதனைகளையுமே பண்ணி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் மீனோன் காதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கணும்.